தயூர் தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இறை அருளும் நவக்கிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள்

వేలవా షణ్ముగా మురుగా 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 இந்த அழகான வாய்ப்பளித்த புதியக்கும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா சார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிற கட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இல்லைங்களா திருமணத்துல தாமதம் பிரச்சனை வரும்போது நாங்க என்ன பண்றோம் ஜோதிடரை நாடுறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு பேரை வந்து போய் பார்த்தாலும் சரி எவ்வளவு ஜோதிடர்களை மீட் பண்ணாலும் சரி பூஜை பரிகாரங்கள் நிறைய செய்தாலும் கூட சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது இதுதான் நடக்கும் என்பார் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பத்தின ஒரு ஆர்டிக்கல் சார் அதாவது பல வருடங்களா பல ஜோதிடர்களை போய் முட்டி மோதி பார்த்து எக்கச்சக்கமான உருண்டு பிறண்டு பூஜையை பண்ணின ஒரு நபருக்கு நாலே மாதம் உங்களை வந்து பார்த்த நாலு மாசத்துல திருமணம் கை கூடி இருக்கு இதுதான் நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் சார் உங்களுடைய சக்சஸ் உடைய சீக்கிரட் என்ன ஏதோ ஒரு டெக்னிக் நீங்க வச்சிருப்பீங்க நிறைய பேரால முடியாதது உங்களால முடிஞ்சிருக்குன்னா ஒரு சீக்ரெட் என்ன சார் முதல்ல மேடம் சொன்னது அந்த ஆர்டிக்கல் பற்றி சொன்னதுக்கு கரெக்ட் அது உண்மைதான் அது வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகழ் என்ன சேராது அது ஏன் என்ன சேராது அப்படின்னா அது இறைவனுக்கே போய் சேரும் காரணம் என்னென்னா இது சக்ஸஸ்ஸுன்னு சொல்கிற சீக்ரெட்டுன்னு சொல்கிறது இல்லை ஒரு ஏனியாகப்பட்டது அது ஒரு ஏனியோட தகுதி என்னவோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நான் உங்கள்கிட்டயே அதே கொஸ்டினே கேட்குறேன் நீங்கள் இங்கே ஒரு ஆங்கராக இதை நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணாலும் இன்னொரு ஒரு குருஸ்தானத்துலேயும் இருக்கீங்க ஒரு நாட்டியத்தை பல பேருக்கு இருக்கீங்க அப்போது அந்த பெருமை உங்களை சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் ஒரு குரு தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு வழிகாட்டியே அப்போது அது எல்லாமே அன்பர்களை இப்போ எப்படி மேடம் நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு மிகப்பெரிய குரு நாட்டியத்தில் அப்படி இருந்தாலும் அதே போல் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கைட் பண்ணுறோம் அப்போ அதில் என்னென்னா எப்பயுமே வந்து ஜோதிடம் அப்படிங்கும்போது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் ஜோதியை காட்டி திடம் கொடுத்து ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்கன்னா அவங்க நொந்து போய் தான் வராங்க அப்போ நொந்து போய் போது இன்னும் நம்ம அவங்கள பயமுறுத்தி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படி தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதாகிடும் அப்போ நம்ம அவங்க கூட இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அவங்க குடும்பத்தோட குடும்பமாக ட்ராவல் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஜாதகத்தில் எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் இருக்காதா ஏதாவது ஒரு கிரகங்கள் அவருக்கு சாதகமாக இருக்காதா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோகங்கள் பண்ணலாமா அந்த பிரயோகங்கள் பண்ணால் அவங்க ஜெயிச்சிருவாங்களா சிம்பிளுங்க யாராக இருந்தாலும் சரி அந்தந்த எக்ஸ்பர்டைஸ் இந்த நான்ன்னு சொல்லலை அடியேனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கன்சல்டன்ட்டாக இங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சி தான் பண்ணுறோம் அப்போ இதில் ஜெயிச்சிடுறோம் அந்த ஜெயிக்கும் பொழுது அந்த பெருமையை நம்மளும் எடுத்துக்க கூடாது அது ஒருவேளை நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் அந்த பெருமை நம்மளை சேராது அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளுக்குள்ளே டீப்பாக போய் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த சக்தி வந்து இரவென்ட்டு தாங்க போய் சேருது நிச்சயமா சார் ஆனால் பலரால முடியாத ஒரு சவாலான விஷயத்தை கையில் எடுத்து நீங்கள் முடிச்சு காட்டுறீங்க பாத்தீங்களா அதுதான் சார் உங்களுடைய ஹைலைட்னு சொல்லணும் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ

ரொம்ப அம்சமா சீர்மானே நடக்கலை எதனால நடக்கலங்கிறது தெரியல நடக்காம நடக்காத மாதிரி ஆயிச்சிது கூடியே பிரேவிலே கை கொடுமா சரியான நேரத்துக்கு தான் நீங்க கால் பண்ணிருக்கீங்க சார் இப்ப உங்களுக்காகவே வழிமுறைகள் கொடுக்க போறாரு கேக்கலாம் காலை வணக்கம் விஜயாம்மா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருப்பீங்கம்மா நல்லதே உங்களுக்கு நடக்குமா இந்த விஜயா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்மா என்னோட மறைந்த என்னோட சகோதரியோட பேர் தான் விஜயா அப்படிங்கும்பொழுது ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட நான் பேசினது அதுவும் கல்யாணத்தை பற்றி பேசின்னு இருக்கும்போது நீங்களும் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா உறுதியாக உங்கள் பையனுக்கு தின்னமாக கல்யாணம் நடக்குமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கஞ்சனூர் போங்க கஞ்சனூர் போயிட்டு நான் சொல்கிற எளிமையான வழிபாடை செய்யுங்க காராம்பசு நெய் காராம்பசு நெய் வாங்கிட்டு நேராக போயிட்டு அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல சுக்கராச்சாரியார் இருக்காரோ அந்த அந்த நாளில் கணக்கு பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காராம்பசு நெய் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக போய் ஸ்ரீரங்கத்துக்கு போய்ட்டு வாங்கம்மா ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி நீங்கள் இது முடிஞ்சிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு அன்பாக ஒரு பானலிங்கம் உங்களுக்கு தரேம்மா அதை உங்கள் பையன் கையால் பூஜை செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு வாங்கம்மா சுக்கரவாரத்தில் செஞ்சுட்டே வாங்க இதே நிகழ்ச்சிக்கு கூடிய சீக்கிரம் கால் பண்ணி கல்யாணம் ஆகிடுத்து ஃபிக்ஸ் ஆகிடுத்து நிச்சயதார்த்தம் ஆகிடுத்துன்னு நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா அந்த பெருமையும் இறைவனுக்கே போய் சேரும் நன்றிம்மா பிற்க நன்றி சார் நீங்க பேசும்போது காராம் பசு நெய் நீங்க அதை நாங்க எங்க சார் போய் தேடுறது ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா யார் பேசுறீங்க

ஆமா நீங்க இப்ப வந்து ஒரு மன இறுக்கத்துல இருக்கீங்கம்மா இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மன இறுக்கத்துல இருக்கீங்க இது ஒரு பொது மேடையா இருக்கிறதுனால எனக்கு அது என்னன்னு தெரியுமா பட் இருந்தாலும் பொது மேடையா இருக்கிறதுனாலமா இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுகிறத விட கொஞ்சம் காலங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறாங்கன்னா மலைமேல் இருக்கும் முருகன் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைமேல் இருக்கும் முருகனை போய் பார்த்துட்டு வாங்கம்மா அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சாயங்காலம் ஒரு ஆறு டு ஏழு வாக்கில் உங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் ஏன்னா பொது மேடையாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க நிகழ்ச்சியில் சொல்லி சொல்லுங்கம்மா நான் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன் ஏன்னா பொது மேடையாக இருக்கிறனால நிறைய நேர்களும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதை நம்ம இங்கே சொல்ல விரும்பலை ஆனால் இதை காப்பாற்றக்கூடிய வல்லமை வந்து அந்த மலை மேல் இருக்கும் முருகன் தான் கொடுப்பார் அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்கம்மா அதுதான் நன்மையைக் கொடுக்கும் நன்றிமா

திருமணம் பேசும்போது எனக்கு வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு சார் அதாவது ஜாதகமே பார்க்காம இரு மனங்கள் இணைகின்ற அந்த திருமணம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு ஆனால் ஜாதகம் பார்த்து நாள் நட்சத்திரம் எல்லாமே பார்த்து எல்லாரும் சூழ்ந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த திருமணங்கள் கூட திருமணமாகி கொஞ்ச நாட்கள்லயே வந்து பிளவு ஏற்படுது இதன் ரகசியம் என்ன இது ரகசியம் சொல்றதோட அந்த எல்லா லவ் மேரேஜஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்லாம் பத்தொம்பது பேச முடியாது எத்தனையோ பேர் லவ் மேரேஜஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா பண்ணோன்னு சொன்னவங்களும் இருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே உண்டுங்க இந்த கலத்திர ஸ்தானம்னு ஒரு ஸ்தானமும் சரி அந்த குடும்பஸ்தானம்னும் சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும்பொழுது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லவ் மேரேஜ் வரும் அந்த மாதிரி நேர்களுக்கு நான் திருப்பியும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த காதல் வயப்படுறவங்களாம் தயவு செஞ்சு இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம யாரையும் நீங்கள் காதல் பண்ணி தான் பண்ணணுங்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் ஒன்றா காதல் பண்ணுறதுக்குனா முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாதகத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் இல்லைன்னா அதை பா பண்ணாதீங்க ஏன்னா இந்த கலத்திரஸ்தானம் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அமைப்புகள் வரும் ரெண்டாவது விஷயம் அது யாருக்கு அந்த மாதிரி கிடைக்கிது சக்ஸஸ் ஆகுதுன்னா எல்லாருக்கும் கிடைக்காத அன்பர்களே லக்னம் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஒம்போதாம் பாவம் இந்த மாதிரி அமைப்பில் வரும்பொழுதும் அதே மாதிரி அந்த சுக்கிரனோட தன்மையில் இருக்கும்பொழுதும் அந்த சுயஜாதகத்துக்கு ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கிறவங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இவங்க வந்து தேவ ஜாதகமாக இருந்தாங்கன்னா அந்த தேவ ஜாதக கணக்கில் எதெல்லாம் அட்ராக்டிங் போல்ஸாக இருக்கோ அந்த பிளானட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அவ்வளோதான் அப்போ அந்த காதலாக போது நல்லா இருக்கும் சில பேருக்கு அந்த மன வாழ்க்கையில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸில் வரும்போது அந்த ஏழாம் பாவமும் சேர்ந்து வந்துடும் போது அவங்க நல்லா இருந்துடுறாங்க லக்னாதிபதிக்குள்ள கணக்குக்கு வரும்போது இதை தான் நாங்கள் கட்ட சொல்லுவோம் அது இன்டெரக்டாக அவங்களுக்கே நடந்துடும் சரி அடுத்தது வந்து கல்யாணத்துக்கு நம்ம வரும்போது எல்லாரோட வாழ்க்கையில் இருக்குன்னா இதுதான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறேன் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதே மாதிரி ஜோதிடர் கொடுத்து தான் ஜெயிச்சிட்டாரு அதே மாதிரி அவங்க பண்ணி தான் போச்சு அப்படி கிடையாது அந்த ஜாதகத்திற்கு இந்த திருமணமாயி எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கும் நல்லா போயிண்டே இருக்கும்போது ஒரு பீரியட் அதுவும் தான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டு பத்து பொருத்தத்தை பார்த்தேன் இந்த பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை கல்யாணம்ன்றது ஒரு வைபவம் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்போ நீங்கள் கட்ட பொருத்தத்தை பார்த்து இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருந்துமா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருந்துமா அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த செவ்வா தோஷம்னு சொல்லிட்டு அப்புறம் ராகு கேது தோஷம் சொல்லிட்டு பரிகாரம் பண்ணிட்டு அதெல்லாம் விட நீங்க வந்து அதை அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த ஜாதகத்துக்கு தசா புத்தி எப்படி இருக்குது இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு ஏன்னா அந்த பத்து பொருத்தம் பார்க்குன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போயிடலாமே அதனால் எல்லாருமே ஜோதிடராயிருந்தாலும் அதனால் அந்த நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்குறதோட கட்ட பொருத்தம் பார்த்து பார்க்கக்கூடிய கல்யாணங்கள் இருக்குது சில நேரங்கள் அதுவும் தோக்குது அது எங்கே இருக்குன்னா அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ முதல் தாரம் கெட்டு போகணுன்னோ இல்லை முதல் கணவன் போகணுன்னோ எத்தனையோ ஜாதகங்கள் வருத்தத்தோடு நாங்கள் பார்க்குறதும் உண்டு அந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு அதுவும் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம் நண்பர்களே

அப்படிங்கும்போது அந்த சோகத்தை மட்டுமே மனசுல நினைக்காதீங்கம்மா இது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்க போறது வந்து என் அப்பன் திருச்செந்தூர் ஒரு முருகன்மா அதனால முருகப்பெருமான மனசார கும்பிடுங்கம்மா அந்த மன சோகங்கள் பழைய பல விஷயங்களை ம மறக்க தோணுமா அதுவே உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து மூல மந்திரமான ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக இதை சொல்லலாம் இல்லை சரவண பவாய ஓம் சரவண பவாய நம்மன்னு சொல்லிகிட்டே இருக்கலாமா முருகனோட ஏதாவது ஒரு நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் கிடைச்ச உடனே கூப்பிட்டு சொல்லுங்கம்மா அந்த வெற்றியை கொடுக்கறது முருகப்பெருமானே நன்றிம்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம்ம்மா யார் யாரு பேசுறீங்க

அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆகுதுமா ரெண்டு தடவை அவரு வச்சு நோக்கி சேர்த்துட்டாரு ஓகே அம்மா கவலையே படாதீங்கம்மா இதுவும் கடந்து போகும் சார் இப்போ உங்களுக்காகவே வழிமுறைகள் கொடுக்க போறாரம்மா கேக்கலாம் அம்மா காலை வணக்கம்மா வெண்ணிலா அம்மா வந்து வெண்ணிலா மாதிரி அழகா உங்க லைஃப் மாறிடுமா அதுக்கு வந்து உங்கள் நீங்கள் வழிபட வேண்டியது யாருன்னா செண்பகவள்ளி அம்மன்மா அந்த உங்களுக்கு கோயில்பட்டியில் இருக்கிறனால செண்பகவள்ளி அம்மன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமா பிரசித்தியான அம்மன்மா அதனால செண்பகவள்ளி அம்மனை வழிபட்டுண்டே வாங்க குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்கம்மா டெஃபனட்டாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாற்றங்களை கொடுக்குமா மாற்றங்கள் கிடச்சதுக்கப்புறமா சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கம்மா நல்லதே நடக்கும் அந்த பொண்ணுக்கு நன்றிம்மா பேர்க்க நன்றி சார் நீங்க பேசும்போது அட்ராக்ஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் அதாவது திருமணத்திற்கு முன்பு இருந்தாக்க சுபமா திருமணத்துல போய் முடியும் சார் ஆனா திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத அட்ராக்ஷன் தேவையில்லாத நபர்களுடைய ஊடுருவல் வெளியில சொல்ல முடியாத தவிப்புல பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க சார் இது எல்லாத்தையும் கட் பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க சார் ஷோர் இது வந்து ஒரு பெரிய வருத்தமான விஷயம் ஏன்னா நமக்கு வரக்கூடிய இந்த தாந்திரிகம் சொல்றதுனால எத்தனையோ நேர்கள் இது சம்பந்தமா வரும்போது அது நம்மளை நம்மளை சுற்றி நிறைய நியூஸும் நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா இதில் நிறைய நேர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பரான கொஸ்டின் அது ஆக்சுவலாக இது வந்து வரக்கூடாத இடத்துல சில விஷயங்கள் வந்துடுது சில குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அது ஜாதக பேட்டனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் அன்பான நேர்கள் சொல்கிறேன் ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது ஒரு என்சைக்ளோபீடியா அதில் எதை வேணால் நீங்கள் எடுத்துடலாம் ஜெயிக்கணுமா அதை யூஸ் பண்ணி கரெக்டாக கைட் பண்ண இடங்களுக்கு போகணுன்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கரெக்டான நபர்கிட்ட போகலாம் அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது எந்த இடத்துல வந்துடும் அப்படின்னா அதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்பொழுது நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் அதே மாதிரி அந்த இடத்துல வரக்கூடிய காலங்களில் கெட்டு போயிருந்தாலோ அதே மாதிரி அந்த பிளானட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட் பிளானட்ஸோட தசா புத்தி அந்தரம் நடந்தாலோ அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாத அது ஆனாயிரது இது எல்லா பாலினத்துக்கும் உண்டு ஈவன் சில பேருக்கு கணவன்னாலேயே சில தொந்தரவுகளும் நடக்குது சில பேருக்கு மனைவிகள்னாலேயே இந்த மாதிரி பிரச்சனைகளும் நடந்துட்டுருக்குங்கிறது தான் வருத்தமான உண்மை அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துண்டு அந்த சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தகாத பிரச்சனையில் போய் மாட்டின்ட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாரை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மனை பிடிச்சிக்கணும் வெக்காலியம்மன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மனசார கேட்டிங்கன்னா அப்போ இந்த மாதிரி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்யம் ஒருவேளை வேறு இதில் இருக்கீங்க அப்படின்னா வேறு இதில் இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உங்களுடைய கணவனம் நினச்சிட்டு யாருனால உங்களுக்கு அந்த தொந்தரவு வருதோ அவங்கள மனசார நினச்சிட்டு அம்மா நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஓம் க்ரீம் வெக்காளிக்காயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் வெக்காளிகாயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசார இது எடுத்துக்கோங்க ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ண ஆமணக்கு எண்ணெய் எடுத்துக்கிறதும் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பை எண்ணெய் எடுத்துக்கிறதும் இழுப்பை எண்ணெய் எடுத்துக்கிறதும் இதை எடுத்துகிட்டு ஒரு இரும்பு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க இரும்பு விளக்கு வச்சு தெற்கு நோக்கி இதை ஒன்னே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க தெற்குங்கிறது எம திசைன்னு அர்த்தம் அப்படிங்கும்போது தெற்கு திசையை நோக்கி நிறுத்திடுங்க நிறுத்திட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க தீபத்துக்கு எப்பயுமே மேல் திசை தான் பட் இருந்தாலும் அந்த கூம்பு வந்து தெற்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு மனசார கொஞ்சோண்டு பசுஞ்சானி திருநீர் எடுத்துக்கோங்க எடுத்துன்னு தெற்கு திசை நோக்கி அப்படி ஊதுங்க ஊதும் ஊதும் போது ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேளுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இந்த மாதிரி உங்களை தொந்தரவு பண்ணுறவங்க இடங்கும் தெரியாமல் காணா போயிடுவாங்கன்றது தான் உண்மை அப்படி இருக்கிறவங்கள இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்சது அடியனால் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ இந்த பிரச்சனையில் இருக்கிற உங்களுக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன் பயப்பட வேண்டாம் சார் தாந்திரிக ஜோதிடம்னு சொல்லிட்டு பிரயோக பூஜை பத்தி பேசாம இருந்தா எப்படி சார் நான் டக்கு டக்குன்னு நாங்க வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றேன் அதற்கு உரித்தான பிரயோக பூஜை நம்ம நேர்களுக்காக நீங்க சொல்லுங்க சார் குழந்தை வரம் கிடைக்க அப்போ இது வந்து சந்தான பிரயோகம்னு பேரு இந்த சந்தான பிரயோகம் அப்படிங்கிறது ஒரு அன்பான ஒரு கருத்து இது அடியனோட தனிப்பட்ட கருத்து நம்ம பிறந்ததே குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணுறதே அதுதான் ஒரு வாரிசை விட்டுட்டு போகிறது தான் அப்போ இந்த சந்தான பிரயோகங்கள்னு ஒரு கணக்குகள் உண்டு இதில் சாத்விகமும் உண்டு பிரச்சோதகமும் உண்டு பயானக்கமும் உண்டு அது அவங்களோட சாரத்தை பொறுத்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து ஜாதகத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரயோகம் பண்ணும்போது மேடம் சொன்னாங்க இல்லையா சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிட்டுருக்குன்னு உண்மை தான் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பிரயோகங்களை நீங்க நம்பணும் நான் திருப்பி திருப்பி மாயாஜால வித்தையெல்லாம் கிடையாது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் பட் அதை நீங்க கத்து உங்க ஆற்றுல நீங்க செய்யும் பொழுது அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே எந்த ஒரு பிரயோக பூஜைகளும் வெற்றி பெறும் அந்த சந்தான பிரயோகம் பண்ணும்போது ஜெயிச்சிடலாம் ஓகே சார் குழந்தை வரம் கிடைச்சாச்சு அடுத்ததாக குழந்தைகள் நல்லா படிக்க நல்லா அப்படிங்கும்போது அது கீர்த்தி பிரயோகம்னு சொல்லுவோம் கீர்த்தின்றது வந்து அழகு மட்டும் கிடையாதுங்க அறிவையும் சார்ந்தது ஞானம்னு சொல்லுவோம் ஞான பிரயோகம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்விக பிரயோகமே போதும் அப்போ அந்த சாத்விக பிரயோகம் இருக்கும்பொழுது எல்லாமே நான் ஒன்று அன்பாடு சொல்லக்கூடிய இது என்னென்னா அந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ஜாதக நோட்டை தூக்கின்னு வராதீங்க அது வேண்டாம் அந்த ஏழுலேருந்து பத்து வயசு குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கட்டும் அதனால் அந்த ஒரு பத்து வயசு பொழுது தான் அந்த புதனோட தன்மை மாறிண்டு அடுத்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாறும் அப்போ அந்த டயத்தில் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அப்போ அந்த மாதிரி டயத்தில் மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு பண்ணும்பொழுது உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை குழந்தைங்க படிக்கலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த எளிமையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது மாறிடும் நல்லா படிச்சாச்சு நல்லா வேலை கிடைக்க வேலைக்கு அப்போ நம்ம என்ன உத்தியோக பிரயோ அந்த உத்தியோக பிரயோகம்னு இருக்கு அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணும்போது அந்த உத்தியோகம் அது இது எல்லாமே சுய ஜாதகங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம மெத்தட்ஸ் எல்லாமே தந்திரி மெத்தட்ஸ் அது தாந்திரிக்குன்னு மாற்றியாச்சு ஒருத்தர் பேர் வந்து அது மாதிரி வச்சுட்டார் இந்த இதுலேயே ஒருத்தர் வச்சனால அப்படியே நம்ம வச்சிட்டோம் பட் இந்த தந்திரி பிரயோகம்ங்கிறது என்னென்னா அந்த அந்த விஷயத்துக்காக மட்டுமே நம்ம செய்வோம் அந்த பிரயோகங்கள் அது ஜெயிக்க ஜெயிச்சிரும் அப்போ அது அந்த ஜாதகத்தையும் பார்த்துன்னா அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த பிரயோகங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு நீங்களும் பொழுது என்ன ஆகிடும்னா அது வெற்றி கொடுத்துருது அன்பர்களை செய்கிற வேலையிலையும் சரி செய்யற தொழிலையும் சரி அதை வந்து தவிடுபடி ஆக்கணும் முடக்கணும்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களே சார் அவங்கள முடக்க நம்ம முடக்கணும்னு சுற்றுறவங்க இருக்கட்டும் பட் வந்து நம்ம யாரையும் தப்பு செய்யக்கூடாது அது மகா மகாபாவம் அப்படிங்கும்பொழுது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்தபோது அஸ்திரப் பிரயோகம்னு சொல்லுவோம் அஸ்திரம் அப்படின்னா என்ன அஸ்திரம்னா ஆயுதம் அப்படிங்கும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி உங்களை ப்ரொடெக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத எதிரிகள் யூ அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க ஆனால் முதுகில் நல்லா குத்தின்ண்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய் அந்த வழிபாடுகளை நீங்கள் பொழுதும் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கும் பொழுது அந்த பிரயோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் ப்ரொடெக்டிவாக இருக்கலாம் அன்பர்களே சம்பளம் ப்ரமோஷன் லாபம் கிடைக்க அப்போது இது வந்து தொழில் வசிய பிரயோகம்னு பேர் இந்த தொழில்னால் நான் நாட் ஒன்லி லைக் பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க எல்லாமே பணம் தானே பணம் சார்ந்து தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கற்றுக்கும் பொழுது அந்த விஷயங்களை நீங்கள் அந்த பிரயோக பூஜைகளை நீங்கள் உங்கள் ஆற்றில் செய்யும் பொழுது நான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டுருக்கேன் இந்த மூணே முக்கால் வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்கேன் இந்த பூஜைகள் பண்ணுறோம்னா நீங்கள் சாமியாராக போகணுன்ற இன்டென்ஷன்லாம் எனக்கு கிடையாது பட் அதை நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்தந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிண்டு நீங்கள் உங்கள் கர்மாசை செய்யணும் கர்மாசை செய்யணும்னா படிக்கிற குழந்தை படிக்கணும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும் அப்போ இந்த விஷயங்களையும் நீங்கள் பொழுது இது ஒரு தெய்வீக சக்தி மனுஷனை நம்பி இருக்கிறத விட தெய்வத்தை நம்பி போகும்போது வெற்றி உறுதி ஓகே சார் எங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து சந்தோஷமாக நாங்கள் எல்லாம் வாழணும் சார் அதற்கு ஒரு பிரயோகம் ஓகே அப்போது இது வந்து மாங்கல்ய பிரயோகம்னு சொல்லுவோம் அந்த மாங்கல்ய பிரயோகம்னு சொல்லும்போது இதுதான் நம்மகிட்ட பெரிய ப்ளஸ்ஸுங்க இது வரைக்கும் வந்ததுக்கு இறைவனோட அருள்னால இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நூறு பேருக்கு நூறாவது கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அது கடவுளுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ஒருவேளை பிரச்சனையில் இருக்குங்க கல்யாணமே இது ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த மாங்கல்ய பிரயோகத்தை பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கும்பொழுது என்னாகும் நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன தசையாக இருந்தாலும் என்ன புத்தியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சூட்சத்தை கற்றுன்னு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இறைவனருள்ள வெற்றி உறுதி இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே நிறைய பேர் பாடிட்டு சார் அங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பார்க்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி மேடம் அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பண்ணிட்டு இருந்த மாதிரி இந்த லைவ் செஷன்ஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் சில காரணங்கள்னால இடையிலனால என்னால லைவ்ல உங்க கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியல நிறைய பேர் தொடர்ந்து யூடியூப்க்கு வாங்க வாங்கன்னு கேட்கறதுனால நம்ம லைவ் செஷன்ஸ் நம்ம பண்ணலாம் நண்பர்களே ஒருவேளை என் கூட நீங்க லைவ்ல வந்து யூடியூப் லைவ்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு என் கூட நீங்க பயணப்படணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஃபேஸ்புக் லைவும் சரி யூடியூப் லைவ்ல வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எயிட் அதுக்கு பண்ணலாம் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் இருப்போம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அன்பர்களே ஃப்ரீ கன்சல்டேஷன் கேட்காதீங்க திருச்சியில் வந்து செவ்வா புதன் வியாழன் திருச்சியில் இருப்போம் அன்பர்களே ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எனக்கு உடனே உடனே என்னால் பண்ண முடியாது கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதனால் வெயிட் பண்ணுற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் பானலிங்கம் இலவசமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டரும் வாங்கிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப காராம் தாந்திரிக ரீதியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களும் அங்க இருக்கும் நண்பர்களே மிக்க நன்றி அதே மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்